கைஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஷார்ட் வீடியோஸ் வியூஸ் கம்மியாக போகுதா, உங்கள் வியூஸ் வந்து அதிகமாகணுமா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. ஏன்னா நான் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இப்போ என் வீடியோ 10K வியூஸ் வரைக்கும் ஹையர் ஆகிருக்கு. வாங்க என்ன ட்ரிக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேனலை பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போட புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறீங்களா பார்த்துக்கோங்க. ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வியூஸ் நிறைய வர வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ் போடுறீங்களான்றத கவனமாக பார்த்துக்கோங்க. ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ், ஹேஷ்டேக் ஷார்ட் ஸ்பீட், ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ் வைரல், அந்த மாதிரி ஹேஷ்டேக் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் நிறைய போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய வியூஸ் போகும். அதுக்கப்புறம் டேக் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு நிறைய வியூஸ் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த தடவை நீங்கள் வந்து டேக் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்கன்னு இருக்குது. இப்போ ட்ரெண்டில் இருக்க எதை கண்டென்ட் போனாலும் உங்களுக்கு வந்து வியூஸ் ஜாஸ்தியாக வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சாங்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்கன்னா அப்போத்தில என்ன ட்ரெண்டிங் சாங் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ட்ரெண்டிங் சாங்கை வச்சு உங்கள் வீடியோவை போட்டிங்கன்னா உங்கள் வீடியோ வைரல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்கள், ட்ரெண்டான வீடியோஸ் போடுங்கள், ட்ரெண்டான சாங்ஸ் யூஸ் பண்ணி வீடியோஸ் போடுங்க. அப்போ உங்கள் வீடியோஸ் ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் வீடியோவில் இவ்வளோ தான் போட முடியும். ஸோ பை பை, டாடா.